ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு ஹஸ்னா கிரியேட்டிவிட்டி. இன்றைக்கி நம்ம சேனலில் பியூட்டிஃபுல்லான ஒரு குட்டீஸ் கிச்சன் செட் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நாங்கள் போடுற இந்த மாதிரி அழகழகான குட்டீஸ் கிச்சன் செட்டு நீங்கள் பார்க்க முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் இதில் நியூ கலெக்ஷன்ஸ் நிறையா இருக்குது. குட்டீஸோட குட்டி குட்டியாக அழகாக க்யூட்டாக இருக்குது. அதை மிஸ் பண்ணிடாதீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த மாதிரி வேஸ்ட்டு அட்டைப்பட்டி இருந்தால் எடுத்துக்குங்க. நான் இன்றைக்கி எப்படி செய்ய போகிறோம் அப்படின்னா, ஃப்ளோர் அண்ட் வால் மாதிரி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பண்ண போகிறேன். இது வந்து இன்றைக்கி வந்து ஃப்ளோரில் வந்து சாண்டில் கலரும், இது வந்து வால்க்கு வந்து ப்ரௌன் கலர். ஆக்சுவலாக இது ப்ரௌன் கலர், உங்களுக்கு பிளாக் கலராக வீடியோவில் தெரியுது. இதை எப்படி செட் பண்ணுறோன்னு பாருங்கள். இந்த கீழே இருக்கிற அந்த அட்டையில் வந்து இந்த நம்ம வால்க்குன்னு சொல்லி இந்த கலர் கொடுத்துருக்கோம் இல்லையா, அந்த சைடில் வந்து நம்ம இதை ஒட்டிக்கலாம். ஒரு பீஸ் இந்த பக்கமும் ஒரு பீஸ் சைட்லேயும் பாருங்கள். எப்படி நான் செட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். பார்க்குறக்கே ஒரிஜினலாக அழகாக வால் மாதிரி கீழே ஃப்ளோர் சூப்பராக இருக்குல்ல, ஃப்ளோரு அழகாக இருக்குது. சாண்டில் கலரும் அண்ட் ப்ரௌனுக்குனால சூப்பராக இருக்குது. அடுத்தது இந்த ரெண்டு பீஸ் எதுக்குன்னா, கிச்சனுக்கு ஸ்லாப் கொடுக்கறக்க வேண்டி நான் இந்த கலர் கொடுத்துருக்கேன், செட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டிங்கன்னா சிம்னி செய்யலான்னு சொல்லிட்டு சின்ன குட்டி பீஸு சிம்னிக்கு வந்து இந்த அட்டையை எடுத்து கட் பண்ணி இந்த கலர் கொடுத்து சென்டர் பார்த்திங்கன்னா ஒரு அட்டையை நான் வந்து அதில் ஒட்டியிருக்கேன். அதையும் வாங்க நம்ம அந்த வால்வில் நம்ம செட் பண்ணிக்கலாம். சென்டராக நம்ம வந்து கேஸ் ஸ்டவ் எங்கே வைப்போமோ அதுக்கு நேராக நம்ம சென்டராக செட் பண்ணிக்குவோம். நெக்ஸ்ட் இது என்ன பார்த்திங்கன்னா, ஓவன் வைக்கலாம் அப்படி. அதுக்கு ஒரு ரெடிமேடாக ஒரு பாக்ஸ் வந்து ஸ்கொயர் சின்ன செய்து செட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் இது என்ன பார்த்திங்கன்னா, வெசல் வாஷ்க்கு வந்து சின்ன சின்ன குட்டி குட்டியாக பீசஸ் எடுத்து அது வந்து மூணு பீசஸும் நான் வந்து இதில் வந்து நான் வந்து நல்லா க்ளூகன் போட்டு ஒட்டி நான் வந்து அந்த கிச்சன் வாலில் வந்து செட் பண்ண போகிறேன். பாருங்கள் அழகாக இருக்குல்ல, க்யூட்டாக குட்டியாக வெசல் வாஷ் பண்ணலாம் அதுக்கு வேண்டி அப்படின்னு சொல்லிட்டு செட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு அதுக்கு வந்து பைப்புக்கு வந்துட்டு ஒரு ஸ்ட்ரா எடுத்து அதில் வந்து நான் பைப்புக்கு வேண்டி ஒட்டியிருக்கேன். செட் அதையும் நான் ஒட்டிட்டேன். நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்லாப் செல்ஃபுக்கு இங்கே செல்ஃபுக்கு ஒட்டிட்டு ஒரு செல்ஃபு எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்னு ஸ்லாப்பு அந்த ஓவன் வைக்கிறதுக்கு செம்மையாக இருக்குல்ல, பார்க்கறக்கே சூப்பராக இருக்குது. இனி நம்மள்ட்ட இருக்க ஐட்டம்ஸ் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். நம்ம இந்த கிச்சனில் வந்து நம்ம ஐட்டம்ஸ் எல்லாம் நம்ம வந்து வாங்க செட் பண்ணுவோம். சூப்பராக க்யூட்டான ஐட்டம்ஸ் இருக்குது. இங்கே பாருங்கள், இது வந்து ஓவன், அழகாக இருக்குல்ல, செம்ம க்யூட்டாக இருக்குது. ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். உள்ளே ட்ரே இருக்குது பாருங்கள், இந்த ட்ரேயில் தான் நம்ம வந்து குக்கிங் பண்ண போகிறோம். அது பாருங்கள், டெம்ப்ரேச்சர் பட்டன் ஆன் ஆஃப் பட்டன் எல்லாமே இருக்குது. சூப்பராக ஒரிஜினலாக அழகாக இருக்குல்ல. நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிச்சன் கபோர்டு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இங்கே பாருங்கள், ஓப்பன் சூப்பராக இருக்குல்ல, க்ளோஸ் ஓப்பன் க்ளோஸ். இது பார்த்திங்கன்னா ரேக்கில் வந்து உள்ளே வந்து பாக்ஸ் இருக்குது. நம்ம வந்து மாவு மளி ஜாமான் ஏதோ பாக்ஸ் எல்லாம் போட்டு வச்சுக்கலாம். அழகாக இருக்குல்ல, க்யூட்டாக குட்டியோண்டு அழகாக இருக்குது. இந்த கண்ணாடியும் நம்ம வந்து அதையும் க்ளோஸ் பண்ணிக்கலாம். சூப்பரான அழகான க்யூட்டான ஃப்ரிட்ஜ் வாங்க ஓப்பன் பண்ணி காட்டுறேன். அங்கே பாருங்கள், எக் ட்ரே இருக்குது, உள்ளே ஒரு ட்ரே இருக்குது, ரெண்டு ட்ரே இருக்குது, அழகாக இருக்குது. எல்லாமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், அழகாக இருக்குது, எடுத்துக்கலாம் எல்லாமே தனித்தனியாக. இங்கே பாருங்கள் பாட்டில்ஸு, இது வந்து கீழே அந்த ரேக்கில் வந்து ஒவ்வொன்றா அடுக்கிக்கலாம். ஒவ்வொன்றா அடுக்கிட்டே இருக்க பாருங்கள், க்யூட்டாக இருக்குது. எல்லோ கலர் பாட்டில் ஒன்று, ரெட்டுன்னு. அடுத்தது பார்த்திங்கன்னா, இது ஃப்ரூட்ஸ் ட்ரே, பனானா அண்ட் ஆப்பிள். இதுவும் நம்ம உள்ள ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சிடலாம். நெக்ஸ்ட் என்னான்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரீசரில் பாருங்கள் ஐஸ் க்யூப். வாவ், சின்ன ட்ரே, குட்டியாக க்யூட்டாக அழகாக இருக்குது. இது வரை எக் ட்ரே, இது பாருங்கள், இதுவும் நம்ம வந்து ஓப்பன் க்ளோஸ் பண்ணிக்கலாம். சூப்பராக இருக்குது, ஒரிஜினலாக எல்லாமே நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது, செம்மையாக இருக்குல்ல, க்ளோஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வாஷிங் மிஷின் செமி ஆட்டோமேட்டிக். வாவ் சூப்பர். இங்கே பாருங்கள், வாஷிங் ட்ரே, ட்ரையர் பண்ண ட்ரையர் யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஒரிஜினலாக ஒரே சூப்பராக இருக்குது. அதில் பாருங்கள் ஆன் ஆஃப் பட்டன், ட்ரை பட்டன். இங்கே பாருங்கள் தண்ணி போகிறதுக்கு
வேஸ்டேஜ் தண்ணி எல்லாம் போகிறதுக்கு சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்கள், ஃபுல்லாக உங்களுக்கு காட்டேன், சுற்றியெல்லாம் காட்டுறேன். ஒரே மாதிரி சூப்பராக க்யூட்டாக இருக்குல்ல, ஒரிஜினலாக அதே மாதிரியே இருக்குது. நெக்ஸ்ட்டு பாருங்கள், கபோர்டு அழகாக இருக்குல்ல, பீரோ ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். வாவ், ஆங்கர் பாருங்கள் இருக்குது பாருங்கள், அது க்யூட்டாக இருக்குது. குட்டி குட்டி பொம்மைக்கு ட்ரெஸ் எல்லாம் நம்ம மாட்டி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் லாக்கர் பாருங்கள், லாக்கரில் வாவ் அமௌண்ட் நிறையா இருக்குது இதில். வாவ் சூப்பர் பாருங்கள், 500 ரூபீஸ், 2000 ரூபீஸ் எல்லாம் அதில் இருக்குது. சரி, உள்ளே பத்திரமா இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், கீழே பாருங்கள், அது ஒரு ட்ரா இருக்குது, ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வாவ் சூப்பராக இருக்குல்ல, க்யூட்டாக செம்ம சூப்பர். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இதெல்லாம் அந்த காலத்தில் இருக்கும் இந்த மாதிரி அடுக்கு டிஃபன் பாக்ஸு ஸ்பூனோட. இங்கே வந்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன், மேலே அடுக்கு, கீழே மூணு ட்ரே இருக்குது. எல்லாம் சாப்பாடு சென்டர் குழம்பு பொரியல் இந்த மாதிரி வச்சுக்கலாம். இப்படி தான் இருக்குது, இப்போல்லாம் இந்த மாதிரி எல்லாம் பார்க்க முடியாது, ஃபஸ்ட்டு அந்த இடத்துலலாம் இருக்கும். இது பாருங்கள், சம்படம் மளிகை ஜாமான் நம்மெல்லாம் போட்டு வச்சுக்கலாம். சம்படம் அழகாக குட்டி குட்டியாக க்யூட்டாக இருக்குல்ல. நெக்ஸ்ட்டு பாருங்கள், குட்டி குட்டி டிஃபன் பாக்ஸ் அழகாக இருக்குது. மூணு டிஃபன் பாக்ஸு, நம்ம குழந்தைகள்லாம் விளையாடும் போது ஸ்கூலுக்கு போங்க அப்படின்னு சொல்லி பொம்மையெல்லாம் வச்சு விளையாடலாம். குட்டியாக க்யூட்டாக மூணு குட்டி டிஃபன் பாக்ஸு அழகாக இருக்குல்ல. அடுத்தது பாருங்கள், அடுக்கு டிஃபன் பாக்ஸு செம்ம, இது செம்மையாக இருக்குது. ஓப்பன் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு, இங்கே பாருங்கள் ஓப்பன். இது மாதிரி மூடி ஓப்பன் பண்ணுறேன், வாவ் அழகாக இருக்குல்ல. இது என்ன பார்த்தீங்கன்னா, தூப்போசி அப்படின்னு சொல்லுவாங்க. அழகாக இருக்குல்ல, ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள், சூப்பர் அழகாக இருக்கு. நெக்ஸ்ட்டு பாருங்கள், இதுதான் வாவ், எனக்கு ரொம்ப பிடிச்சது இது தான். எனக்கு இதெல்லாம் செம்மையாக இருக்குது இல்லையா. ஊறுகாய் போட்டு வச்சுக்கலாம், இல்லைன்னா உப்பு போட்டு வச்சுக்குவாங்க அந்த காலத்துலலாம். இதில் தான் உப்பு இருக்கும், செம்ம சூப்பர். இது பாருங்கள், காய் எல்லாம் சீவிக்கலாம், இதிலலாம் காய் எல்லாம் சீவிக்கலாம். கேரட், பீட்ரூட் இந்த மாதிரி. இது வந்து நாலா பக்கம் ஒவ்வொரு சைஸில் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா பருப்பு மத்து, பருப்பு மத்து பருப்பு கடையிறது, க்யூட்டாக இருக்குல்ல. இன்னும் அடுத்தது இந்த எல்லாமே நம்ம செட் பண்ணலாம் வாங்க. நம்மளாம் நம்ம கிச்சனில் செட் பண்ணியிருக்கோம் பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குது இல்லையா. இது ஐட்டம் அழகா இல்லை கிச்சனில் அழகான்னு தெரியல, ரெண்டுமே சேர்ந்தப்போ செம்மையாக சூப்பராக இருக்குது இல்லையா. இந்த மாதிரி குட்டீஸ் கிச்சன் செட் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் எங்கள் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உடனுக்குடன் நீங்கள் பார்க்க முடியும். அதே மாதிரி எல்லாத்துக்கும் ஹாப்பி தீபாவளி, சேஃப்டியெல்லாம் கொண்டாடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.